நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே அடிப்பை அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்காத விடிய அரசை கண்டித்து நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக பொதுமக்கள் வேதனையுடன் தெரிவித்துள்ளனர் நெல்லியாளம் நகராட்சிக்கு உட்பட்ட நாடுகாணி பகுதியில் பொன்னூர் கிராமம் அமைந்துள்ளது இங்கு திமுகவைச் சேர்ந்த சீரா என்பவர் திமுக பெண் கவுன்சிலராகவும் சிவகாமி என்பவர் மன்ற தலைவராகவும் இருந்து வருகின்றனர் இவர்கள் சாலை குடிநீர் உள்ளிட்ட எந்த ஒரு அடிப்படை வசதிகளையும் செய்து கொடுக்காமல் அலட்சியமாக செயல்பட்டு வருவதாக குற்றச்சாட்டு மீண்டும் ஒரு அத்திப்பட்டியாக மாறியுள்ள அங்கு வசிப்பவர்களை காக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கும் விதமாக வீட்டுக்கு வீடு கருப்பு கொடி கட்டப்போவதாக கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர் நாங்கள் எதுவும் செஞ்சு கொடுக்க முடியாது மூணு வருஷம் இருக்குது முடிஞ்சால் தான் நாங்கள் செஞ்சு கொடுப்போம் அப்புடின்னு எங்களுக்கு இந்த வீட்டில் அந்த வீட்டுக்கு போகிறதுக்கு வழி இல்லை அந்த வீட்டில் வந்து இந்த வீட்டுக்கு வழி இல்லை பயந்து பயந்து போக வேண்டியதாக இருக்குது பாம்பு பூச்சி பட்டை எல்லாமே இங்கே கிடக்குது சுற்றி இந்த ஏரியாவில் எல்லாம் கவர் பண்ணி பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ஒரு ரோடு நல்ல ரோடு கிடையாது எல்லாத்துக்கும் இடம் இருக்குது ஐயா இடமெல்லாம் இருக்குது போட்டு கொடுக்க கவர்மெண்ட்டு எங்களுக்கு வந்து ஒத்துழைச்சு கொடுத்தாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஐயா சரிங்களா இதை மட்டும் எங்களுக்கு போட்டு கொடுக்க சொல்லுங்கள் மக்களை வந்து ஒதுக்கி வந்து ஊரில் வந்து ஓட்டு கேட்குறாங்க இந்த மாதிரி ஓட்டு வாங்கிட்டு எங்களுக்கு ஊரில் எதுவுமே செஞ்சு கொடுக்குற இல்லை இது அரசு தான் முடிவு எடுத்து எங்களுக்கு இந்த ரோடை செஞ்சு கொடுக்கணும் இந்த மாதிரி முடியாத பசங்களும் கால் முடியாமல் கை முடியாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கும் நடக்க முடியாமல் ரொம்ப பாதிப்பாக இருக்குது மழை வந்தாலும் வீடு போயிடும் அந்த தான் இப்போ ரோடு இருக்குது நாங்கள் எத்தனையோ முறை கோரிக்கை எடுத்துகிட்டோம் இதுவரை எதுவுமே செய்ய கிடையாது எங்களுக்கு நல்ல முடிவு கிடைக்கும்